ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குளவி, தேனி இந்த மாதிரி ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா, டக்குன்னு அந்த கடுகடுப்பு கை வந்து வீங்கிறது இல்லாமல் எப்படி அதை உடனே க்யூர் பண்ணலாம், அந்த விஷத்தன்மையை முறிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி செங்குலவி கொத்துனது தான் ரொம்ப கடுகடுத்து போயிருந்தது. ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணுறதுன்னு நான் பண்ண ஐடியாவை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாப்பாக்கும் இருந்தது, அதையும் அதே மாதிரி தான் க்யூர் பண்ணோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா, அதை டக்குன்னு அந்த இடத்த தேக்கவோ அல்லது சொரியவோ செய்யாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கொடுக்குள்ள பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா, லைட்டாக அந்த மாதிரி பிதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு மாதிரி வதம் அதை எடுத்துடலாம். அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுண்ணாம்பு வைக்கிறது தான். இந்த சுண்ணாம்பு எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வெத்தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சுண்ணாம்பு கட்டி தான். ஸோ இது எப்போவுமே ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி வீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த இடத்தோட அளவை பொறுத்து கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா நசுக்கி விட்டு தூளாக்கிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து, ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிதமான பேஸ்ட்டாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரைச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு பூச்சி கடிச்சிருக்கோ அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தடவி விடுங்க. இதை டக்குன்னு செஞ்சிடணும். நம்ம கடித்த இடத்துல மட்டும் தடவிட்டு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, சுற்றியும் தடவிக்கோங்க. ஏன்னா நரம்பு வழியாக அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடித்த இடமும் இல்லாமல் அந்த முழங்கை வரைக்கும் அவ்வளோ ஒரு வழி அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு புஸ்ஸுன்னு வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீக்கத்தை குறைக்கணும்னா ஐஸ் பேக் வச்சு நம்ம ஒத்தனை கொடுத்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி அந்த கடுகடுப்பும் குறையாது, வீக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கி போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான டிப்ஸும் கூட. இந்த மாதிரி மயோனைஸ் உங்கள் வீட்டில் கெச்சப்போ மயோனைஸோ வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க. நான் கடையில் மெடிக்கலெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணி வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது 250-300 கேட்டாங்க இந்த ஐஸ் பேக் மட்டும். சரி, அதுக்கே அவ்வளோ வந்து பைசா போடணும் அப்படின்றதுக்காக நான் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடிக்கும் போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கடுகடுன்னு இருந்துச்சு. இந்த ஐஸ் பேக் வைக்க வைக்க அந்த வலியும் தெரியல. அதே நேரத்தில் எனக்கு அப்படியே உப்புன அந்த கை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நார்மலாகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐஸ் பேக்கில் வந்து பால் பேக்கெட் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆன பால். இதை காய்ச்சினாலும் கண்டிப்பாக திரண்டு தான் போகும். ஏன்னா வந்து நைட்டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய்ச்சாமல் வச்சாச்சு பார்க்காம. ஸோ இந்த மாதிரி திரண்டு தான் போகும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் பேக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெண்டுத்தையும் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக பெண்களுக்கு வயிற்றுப்புறத்தில் ரொம்ப அடி வைத்து வலி இருக்கும் போது இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் இது வந்து கரையிறதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதமாக இருக்கும், பெயினே தெரியாது. சப்போஸ் அப்படி அது கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஐஸ் பேக்கை ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்திங்கனாலே வீக்கம் குறைஞ்சிரும், கடுப்பும் குறைஞ்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை இதுதான். ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக இருந்தால் போதும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து, அதனால் டேஸ்ட்லாம் நினச்சி குடிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஆற்ற ஆற்றி வெதுவெதுப்பு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து மூக்கை பொத்திட்டாவது குடிச்சிருங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித பூச்சியாக இருந்தாலும் நம்ம கடிக்கும் போது அது ரத்தத்தோட கலந்து ஒரு விஷத்தன்மையை உருவாக்கும். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கும் போது மஞ்சளும் சரி பெருங்காயமும் சரி விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. சாதாரண பூச்சி தானே நான் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அது வந்து இப்போ ஒன்றும் தெரியாதுங்க, பின்னாடி ரொம்ப சைட் எஃபெக்ட் ஏற்படுத்திடும். ஸோ டக்குன்னு இந்த ரெமெடியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.